தோட்டி கிண்டி எடுத்த பிறகு அங்க பூமி இருக்க போதான்னு. இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் ஏமாத்து காரியங்களாவே அவங்க செஞ்சுட்டே வருகிறோம். இத நம்ம வந்து மக்களுக்கு புரிய வச்சு மக்களை வந்து ஒரு அணியில திரட்டி ஆகணும். எப்படி வடசேரி ஜனங்கள் அந்த கிங் கெமிக்கல்ஸ்க்கு எதிராக மக்களை ஒன்று திரட்டி அது ஒரு வெற்றியை கண்டுபிடிச்சோமோ, இதே சாதனையை நம்ம பயன்படுத்தி நம்ம நிறைய மக்களுக்கு விஷயத்தை கொண்டுட்டு போனோம்னா நமக்கு அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டியது என்னன்னா, 5000 கோடி ரூபாய்க்கு தான் இவனுக்கு கான்ட்ராக்ட் போட்டு கொடுத்துருக்கான் 2010 அந்த மத்திய இதில் இந்த எரிசக்தி ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு மந்திரியா இருக்கிற அந்த முரளி, வேற என்ன முரளி இல்ல மனோகர் ஜோஷி இல்ல முரளி முரளி டோரியாவோ முரளி ஜோரியாவோ அவன் தான் அதுல கையெழுத்து போட்டுருக்கான். நாம வந்து மன்னார் உள்ள உண்ணாவிரதம் இருந்தோம், கொடவாசல்ல உண்ணாவிரதம் இருந்தோம், ஒவ்வொரு பெரிய ஊர்லயா மீட்டிங் போட்டு மக்களுக்கு எல்லாம் சொன்னோம். ஏன் சொன்னோம் அப்படின்னு சொன்னா, நிறைய மக்களுக்கு இந்த ஆபத்து பத்தியே தெரியல, ஆபத்தோடைய ஆழம் பற்றியும் தெரியல, அதுக்காக போட்டு போட்டோம். ஒரு நாள் கடையடைப்பே நடத்தணும், அந்த வணிகர் சங்கத்தோடு சேர்ந்து ரெண்டு பேரும் தொலைக்காட்சியில பேட்டி கொடுத்துட்டு வெள்ளையனும் நானும் கடை அடைச்சோம். உடனே தமிழகத்துல முதல் மந்திரி அதை கணக்கில் எடுத்துட்டு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க, அந்த அரசு அதிகாரி எல்லாம் கவனத்துல எடுத்தங்க, 3 மாசத்துக்கு அந்த கம்பெனி வந்து எந்த வேலையும் செய்யக்கூடாது, அவங்கள தடை பண்ணி வைங்க, நம்ம ஒரு குழு போட்டு ஆய்வு செஞ்சு ஆய்வின் அடிப்படையில முடிவெடுப்போம்னு சொன்னாங்க. இதுவரை குழு போடல, அவன் நிலம் வாங்காத நிறுத்தல. நம்ம மக்கள் நினைக்கிற மாதிரி கம்பெனிக்காரன் நிலம் வாங்கிட்டா கொடுத்துட்டு போய் நம்ம வேலைக்காரன் மாளிகை கட்டிக்கலாம்னு நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு பெரிய வட்டாரத்துக்கு அவன் வாங்குறது 2 ஏக்கர் தான் வாங்குறான், அது ஒரு பெரிய குழாய உள்ள இறக்குறது, 1000 அடிக்கு இறக்குறது, 2000 அடிக்கு இறக்குறது, அதன் கீழே சின்ன சின்ன குழாய்களா 4 கிலோமீட்டர் நொடுத்து விடுறது. அப்ப அந்த வட்டாரம் முழுதும் இருக்கிறத அந்த குழாய்கள் ஒதுக்கி உரத்து கொண்டு வந்துடும், அதுல இருந்து மேல ஒழிஞ்சினான்னா 2 குழாய், ஒரு குழாயில காத்து வெளியில வரும், ஒரு குழாயில தண்ணி வரும். தண்ணிய நம்ம ஆறுகள்ல நம்ம வாய்க்கால விட்டு கடல்ல காமிச்சிருந்தது, காத்தை டேங்கில் அடைச்சு இங்கெல்லாம் இல்ல, உலகம் முழுதும் எங்க எல்லாம் பற்றாக்குறை இருக்கோ, எங்க எல்லாம் அதிக வளங்கள் இருக்கிறோம் அங்க அனுப்பது. நம்மளுடைய தேவைக்காக அவன் மின்சாரம் தயாரிக்கல, மின்சாரம் தயாரிக்கிறதுக்குதான் உபயோகிக்க போறாங்க மின்சன் காற்றை. அதுக்கு பதிலா ஒவ்வொரு வீட்டுக்கும் பின்பக்கமும் ஒரு எரிசான கிணறு ஒன்று போட்டு நம்ம மாடுகளுடைய சாணி அதில் போட்டீங்கன்னா அதில் காத்து வரும், அதான் மீத்தன் காத்து. அந்த மீத்தன் காத்துல விசிறி ஓடும், விளக்கேறியும் அடுப்பேறியும் எல்லாம் செய்யும். என் பூமியில இருந்து எடுக்கிறேன்னு சொன்னால அதை விட கூடுதலான மின்சாரம் கிடைக்கும். மக்களுடைய நல்வாழ்வு முக்கியமா இல்ல கம்பனுடைய லாபம் முக்கியமா, அங்க மட்டும் நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம். அரசாங்கத்துக்கு ஒப்பந்தம் போட்டுக்கிறது 5000 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் போட்டுக்கலாம், ஆனா அதை சம்பாதிக்க நினைக்கிறது 6 லட்சம் கோடி ரூபா. அப்ப அரசாங்கத்துக்கு 5000 கோடி இப்படி வருது நேரடியா, மிச்சர்கள் இப்படி போகுது அந்த பதவியில இருக்கிறவங்களுக்கு. ஆகையினால ஒப்பந்தம் கையெழுத்தாயிருந்தது. அத கம்பனுடைய லாபமா மக்களுடைய நலமா எது முக்கியம்னு அரசாங்கம் முடிவெடுக்க வேண்டிய ஒரு நெருக்கடியான காலகட்டத்துல இருக்கும். ஆனா நாம வந்து பெரிய அளவுல மக்கள் திரட்டோம்னா, இப்ப ஜனவரி 25ஆம் தேதி மன்னார் உள்ள பெருசா ஒரு பேரணியை நடத்துறது, ஒரு சங்கில் தொடர் மக்கள் சங்கி போராட்டத்தை நடத்துறது, பெரிய கூட்டத்தை நடத்துறது, பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் கூப்பிட்டு அங்க ஏற்பாடு செய்யறது முடிவு பண்ணியிருக்கோம். இதை அடிப்படையா வச்சு ஒவ்வொரு ஊர்லயா ஒரு குழுக்களை, போராட்ட குழுக்களை உருவாக்கிட்டே வரும். அந்த இன்னைக்கு அன்னைக்கு நம்ம பார்த்தோம்ல வெற்றி விழா கொண்டாடணும்ல, அது எவ்வளவு பெரிய கூட்டம், இன்னைக்கு அவ்வளவு பெரிய கூட்டம் நம்ம கூட்டம் உள்ளதானே, அதை திரும்ப திரும்ப வந்து ஒவ்வொரு ஊர்லயா போய் கூட்டம் கூட்டி பேசி இருக்கிறது பதிலா அங்கங்க ஒரு குழு உண்டாயிடுச்சுன்னா, குழுக்கு தகவல் அனுப்பிச்சிட்டோம்னா தகவல் எல்லா மக்களுக்கும் போய் சேரும். அதனால